ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா பாதமே சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஒரு சமயம் ஆந்திராவுக்கு யாத்திரை போயிருந்தார் பெரியவா, மகா பெரியவா. அப்போ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ராத்திரி தங்குற சூழ்நிலை வந்தது. மறுநாள் காத்தால் அவரோட நித்திய அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணுறதுக்கு ஜலம் வேணும், குளிக்கணும், ஏரியோ குளமோ ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு கூட இருந்த சீடர்களை பார்த்துக்கிட்டு வர சொல்கிறாரு. சீடர்கள் கிராமம் முழுக்க தேடியும் எதுவும் ஒரு நல்ல குளமோ ஏரியோ கண்ட தென்படலை. கடைசியில் ஒரு ரொம்ப சின்ன குளத்தில் ஒரு ஓரமாக குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருந்தது. வறண்ட குளத்தில் தண்ணி குட்டை மாதிரி தேங்கி இருந்தது. வந்து அவங்க சொன்னாங்க, இவ்வளோ தான், இப்படி தான் இருக்குது, ரொம்ப சுத்தமாகவும் இல்லை அந்த தண்ணி அப்படின்னு சொல்கிறச்ச பரமாச்சாரியார், பரவாயில்ல, தாய்க்கும் தண்ணிக்கும் எந்த தீட்டும் கிடையாது, அதனால் நான் அங்கே குளிச்சுக்கிறேன், நான் என்னுடைய தினப்படி செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் போய் அங்கே ஸ்நானம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு நிறைய ஊர் மக்கள் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பெரியவாவை பார்த்து கும்பிட்டு, ஐயோ சாமி, இது ரொம்ப கலங்கின குட்டைங்க, தண்ணியும் ரொம்ப உப்பு கறிக்குங்க, நாங்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே பயன்படுத்துகிறோங்க இந்த தண்ணியை, ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் வந்து நல்ல தண்ணி கிடைக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் போய் கொண்டு வரோம், நீங்கள் உங்கள் காரியத்துக்கு அதெல்லாம் வச்சுக்கோங்க, இங்கே குளிக்க வேண்டாங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. ஆனால் பெரியவா வந்து சொல்கிறார் அவங்கள பார்த்து, தாய்க்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் தோஷம் கிடையாது, நான் இதிலையே ஸ்நானம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே போய் ஸ்நானமும் பண்ணிக்கிறாரு. ஸ்நானம் செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஜபமும் பண்ணுறாரு. ஜபம் பண்ணிவிட்டு அவர் இடத்துக்கு போய் மற்ற விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் தரிசனம் தந்து பிரசாதம் கொடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் யாத்திரையை தொடங்கிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி வேறு ஒரு ஊர், மறுநாள் வேறு ஒரு ஊர்னு அப்படி 3-4 நாள் வெவ்வேறு ஊர் போயிட்டு கடைசியாக மடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது 3-4 நாள் கழிஞ்ச பின்ன அந்த கிராமத்துலேருந்து ஒரு 4-5 மக்கள் ஓடி வராங்க பெரியவாவை பார்க்க. ஓடி வந்து வாசலில் கேட்குறாங்க அங்கே இருக்க சீடர்கள்கிட்ட, ஐயா பெரிய சாமியை பார்க்கணும், ஐயா நாங்கள் பெரிய சாமியை உடனே பார்க்கணும், முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மகா பெரியவாளை தான் பெரிய சாமின்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு பெரியவா உத்தரவை கேட்குறாரு, போய் இது மாதிரி வந்திருக்காங்க பெரியவா, உங்களை வந்து பார்க்கலாமான்னு. உடனே அவங்கள வர சொல்கிறாரு. உள்ளே வந்தவங்க அப்படியே உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம், அப்படியே டக்குன்னு பெரியவா காலில் விழுந்துடுறாங்க. வந்த அந்த 4-5 பேரும், நீங்கள் என்ன எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அந்த குளத்தில் இறங்கி குளிச்சிங்களா பெரியவா, நீங்கள் குளிச்சுட்டு வந்த பின்ன அதில் வந்து தண்ணி அப்படி ஊற்றெடுத்து சுரந்துக்கிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது தண்ணி, உப்பு தண்ணி மாறிடுச்சு, கலங்கள் போயிடுத்து, குடிக்கிற தண்ணி அளவுக்கு பளிங்கு மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் நாங்கள் தண்ணிக்கு எங்கேயுமே அலைய வேண்டாம் பெரியவா, நாங்கள் 10 மைல் தூரம் கொண்டு வந்து தண்ணி தரோன்னொடனே எங்கள் ஊருக்கே நீங்கள் நல்ல தண்ணியை வர வச்சிட்டிங்களே, நீங்கள் கண் கண்ட தெய்வம், நீங்கள் சிவஸ்வரூபம் பெரியவான்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு தற்பெருமையோ எந்த ஒரு அகங்காரமோ பெரியவாக்கு கிடையாது, ஏன்னா அவர் கண் கண்ட தெய்வம் இல்லையா, அப்படிப்பட்ட மகா பெரியவா, இது என்னால் எதுவும் இல்லை, எல்லாம் அந்த ஈஸ்வரனோட அருள், ஈஸ்வரனோட கிருபைன்று சொல்லிட்டு மௌனமாக இருக்கார், எல்லாரையும் வாழ்த்தி அனுப்புகிறார். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. ஸோ அந்த நடமாடும் தெய்வம் நினச்சா யாருக்கு வேணால் என்ன வேணால் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு வாரி வழங்குவார். அவருடைய பொற்பாதங்களை எப்பவும் வணங்குவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திப்போம்.